ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் காய்கறி தீர்ந்து போச்சுன்னா என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிப்போம். இஞ்சி, இந்த இஞ்சியையும் அஞ்சலை பெட்டியில் உள்ள பொருளையும் வச்சு ஈஸியாக ஒரு தொக்கு ஒன்று பண்ணிடலாங்க. அதுக்கு இஞ்சியை நல்லா அப்படி தோல் சீவி வச்சுக்கலாம். தோல் சீவிட்டு கேரட் துருவுற பலகையில் இப்படி நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இப்படி கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சியெல்லாம் 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். கட் பண்ண இஞ்சியெல்லாம் இப்படி துருவி எடுத்தாச்சுங்க. இப்போ இஞ்சி தொக்குக்கு மசாலா வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு காஞ்சிருச்சுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4-5 வரமிளகாய், எல்லாம் நல்லா வறுபட்டுங்க. பருப்பு மிளகாயெல்லாம் வறுபட்டுருச்சுங்க. அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, எல்லாம் கடைசியாக போட்டு வறுத்துக்கலாம். இந்த வறுத்த மசாலாவை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. இப்போ தொக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சு காஞ்சிருச்சு. நல்லெண்ணெயில் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டுங்க. கடுகு பொரியும்போது ஒரு 5-6 வெந்தயம் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். வேறு துருவி வச்சுருக்க இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பச்சை வாசம் போக நல்லா வதங்கட்டும். இஞ்சி பச்சை வாசம் போக நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிற வரைக்கும். நூறு கிராம் அளவு இஞ்சிங்க, எலுமிச்சம்பழம் அளவு புளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். புளி நல்லா கொதிச்சு வருதுங்க. கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதிச்சு வரணுங்க. ஈஸியான ஒரு ரெசிபி இது. வீட்டில் காய்கறி இல்லைன்னா உடனே செஞ்சிடலாம். இஞ்சி எல்லார் வீட்லேயும் இருக்கும், போட்டு செஞ்சுக்கலாம். இட்லி தோசை சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சு வரட்டுங்க. தொக்கு நல்லா கொதிச்சு வருதுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம். போட்டு இன்னும் நல்லா கொதித்து சுண்டி வரணும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தொக்கு நல்லா சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள்.
இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வெளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் வாசமே. சூப்பரான இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.